உகாதி பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தெலுங்கு கன்னட மொழி பேசும் மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உகாதி சைத்ர சுக்லாதி குடிபத்வ செட்டிசந்த் நவ்ரா மற்றும் சாஜிபு சொராபா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். நமது கலாச்சார வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டுவரும் இந்த பண்டிகைகள் கலாச்சார மற்றும் சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளமும் பெருக வாழ்த்துவதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த ஆண்டு அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளமையும் பொங்கட்டும் என்றும் இந்த ஆண்டு புதிய உச்சங்களை மக்கள் தொட வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார். சைத்ர சுக்லாதி குடிபத்வ செட்டிசந்த் நவ்ரா மற்றும் சாஜிபு சொராபா தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உகாதி குடிபட்வா ஆகிய பண்டிகைகள் புத்தாண்டை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுவதாகவும் மக்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் இவை கொண்டுவரும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் புத்தாண்டை கொண்டாடும் தெலுங்கு கன்னடம் மராத்தி சிந்தி ஆகிய மொழிகள் பேசும் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த மகிழ்ச்சிகரமான தினத்தில் அன்பு நல்லிணக்கம் ஆகியவற்றை பரப்பி மக்கள் அனைவரும் ஒன்று என்ற நிலையில் இந்தியாவை முன்னேற்ற பாடுபடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள உகாதி வாழ்த்து செய்தியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சகோதர சகோதரிகளின் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் என்றென்றும் நிலைத்திருக்க வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் மொழி சிறுபான்மையினர் நலனில் திமுக அரசு என்றும் அக்கறையோடு செயல்பட்டு வந்துள்ளது என்றும் உகாதி திருநாளுக்கு அரசு விடுமுறை அளித்தது திமுக அரசுதான் என்றும் தெரிவித்துள்ளார். வேற்றுமைகளை கடந்து உறவை போற்றும் திருநாளாக இந்த நாள் அமைந்திட வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். வளம் நலம் மற்றும் வெற்றியை தரும் உகாதி புத்தாண்டு திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துக் கொண்டுள்ளார். தெலுங்கு வருட பிறப்பை ஒட்டி தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் உகாதி திருநாள் மனிதம் தோன்றியதை கொண்டாடும் மகத்துவமான பண்டிகை என்று குறிப்பிட்டுள்ளார். தேன் இனிய தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் நம் தென்னக சகோதரர்களுக்கு தமது வாழ்த்துக்கள் என்றும் அண்ணாமலை ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார்.